வணக்கம். ஸோ ஃபவுண்டர் ஆஃப் SSR-IAS எஜுகேஷன் சேதுராமன். ஸோ லாங் டேர்முக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து பேச வந்து ரிவைவல் பண்ணுறோம். ஸோ SSR-IAS எஜுகேஷன் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து ஒர் 8000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேவா. ஸோ நீங்கள் தான் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்து நம்முடைய அகாடமியை வந்து அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே மிக்க நன்றி. ஸோ லவ் யூ ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக இனி வரக்கூடிய காலங்களில் மேக்ஸ் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, தமிழ் இங்கிலீஷ் ஸோ இதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் எல்லாமே ரெடி பண்ணி ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் கிளாஸ் வந்து நம்ம போர்டு மூலமாக டீச் பண்ணுவோம். அதே மாதிரி ஆல்ரெடி வந்து ஆடியோ கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இனி வரக்கூடிய காலங்களில் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட் போட்ட போலீஸ் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து ஸோ டியூட்டி டைமில் வந்து புக்கை எடுத்து படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏபிஎஸ்ஓ இந்த லா கிளாஸ் எல்லாமே வந்து ஆடியோ கிளாஸாக வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து லாஸ்ட்டு எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட படித்து இப்போ இன்ட்ரிவ் வரைக்குமே வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் போட்ட ஸ்டூடெண்ட் வந்து ஸோ காவல்துறை சொந்தங்கள் வந்து ரெடியாகிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்முடைய அகாடமியில் இருந்து கிரேடு 2 போலீஸ் அதே மாதிரி கிரேடு 2 குரூப் 2 ஓகேவா. ஸோ குரூப் 2 ப்ரிலிமரி பாஸ் பண்ணி மெயினுக்கு வந்து இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2017, 18, 19, 20 இந்த 4 இயருமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட படித்து காவல்துறையில் இப்போ பிஆர்எஸ் முடிச்சுட்டு ட்ரைனிங்கில் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரைனிங் முடித்து இப்போ வந்து ஃபீல்டு ஒர்க் வந்து வந்துட்டாங்க ஓகே. ஸோ அதே மாதிரி குரூப் 2 பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரிலிமரி கிளியர் பண்ணி மெயினுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே. ஸோ இது போக பீச் டிஆர்பி எக்ஸாமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட படித்து இப்போ சிவிலாம் முடிஞ்சு போஸ்டிங்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே. ஸோ இது எல்லாமே ஒரு அகாடமி பேய் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருந்தே சரியான கைடன்ஸோட ஒரு சப்போர்ட்டோட நம்ம படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வீட்டில் இருந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம் ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து டிஎன்பிசியாக இருக்கலாம், போலீஸ் எக்ஸாம் இருக்கலாம், டெட் எக்ஸாம், அதே மாதிரி டிஆர்பி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸெட்ரா எந்த ஒரு எக்ஸாமானா இருக்கட்டும் அந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி சரியில்லை, அப்பா அம்மா சரியில்லை, சொசைட்டி சரியில்லை, சப்போர்ட் இல்லை அப்படிலாம் வந்து யார் மேலேயுமே வந்து நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாது ஓகேவா. டோன்ட் ப்ளேம் அதர் வித் மீ ஓகே. ஸோ இது வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எப்போதுமே வந்து வெற்றியாளர்கள் மற்றவங்க மேலே வந்து பழி சுமத்த மாட்டாங்க. என்ன ராங்காக இருந்தாலுமே வந்து தன்னைத்தானே வந்து சுட்டி காட்டி அந்த தவறை வந்து திருத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவ மாணவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு தயார்படுத்தணும். தம்முடைய ஃபேமிலி சிட்டுவேஷன் பேக்ரவுண்டு வந்து நமக்கு படிக்க டைம் காரணம் கிடையாது ஓகே. ஸோ என்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டுக்குன்னு வந்து யாருமே கிடையாது. ஸோ நானாக வந்து ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ நான் நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணி ப்ளஸ் ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் ஒரு நோக்கத்தோடு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஓகே. ஸோ இதே மாதிரி தான் வந்து நீங்களும் இருக்கணும். ஸோ நம்ம மட்டும் படித்து வேலைக்கு போனால் பத்தாது. ஸோ நம்ம கூட இருக்கிற அந்த சக நண்பர்கள் ஸோ அதே மாதிரி சப்போர்ட்டே இல்லாமல் ஒரு சில நண்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கும் அவங்களையும் கூட சேர்த்து அவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஒரு ஐடென்டிஃபையாக வந்து நம்ம மாற்றணும். ஸோ நம்மளால் வந்து மாற்ற முடியும் ஓகே. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய அகாடமி மூலமாக டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4, இந்து சமய அறநிலைத்துறை, அதே மாதிரி டிஇஓ எக்ஸாம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்எம் நடத்தக்கூடிய கிரேடு 2 போலீஸ் எக்ஸாம், அதே மாதிரி எஸ்ஏ எக்ஸாம், இந்த மாதிரி போட்டித் தேர்வு எல்லாத்துக்குமே வந்து நம்முடைய அகாடமி மூலமாக வந்து கோச் அண்ட் கைடு எல்லாமே வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸோ அது வந்து யூபிஎஸ்சிலிருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் ஓகே.
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் பேச காட்டி. ஸோ ஒரு சில மிஸ்டேக் வந்துருக்கலாம், ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி லைவ் அண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோட்டிவேஷனல் கிளாஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவும் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் டென்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஆல்ரெடி பேஜ் வந்து லைவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ டெஸ்ட் சீரியஸ் அண்டு கிளாஸ் எல்லாமே வந்து லைவில் தான் இருக்குது. அதே மாதிரி கம்மிங் டென்லேருந்து ஓப்பன் கோட்டா எஸ் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் எப்படி ஒரு டிகிரியை 3 வருஷம் படித்து கிளியர் பண்ணிவிட்டு வெளியே வரீங்களோ அந்த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25-27 ஏஜ் உள்ள வந்து நம்மளால் ஒரு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ காலேஜ் படித்ததுக்கப்புறமா முடிச்சுக்கலாம், அதே மாதிரி ஃபேமிலிஸ் நல்லா செட்டில் ஆன பிறகு படிச்சுக்கலாம், நமக்குன்னு ஒரு சப்போர்ட் வந்த பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு மாணவியராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும் போதே உங்களுக்குன்னு என்ன ட்ரீம், ஸோ வாட் இஸ் யுவர் எய்ம், அதை வந்து டார்கெட் பண்ணி அதை மூவ் ஆன் பண்ணி அதுக்கான முயற்சியை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா காலேஜ் படிக்கும்போது ஒரு டார்கெட் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் டிஎன்பிசியோ யூனிவர்சிஆர்பியோ எஸ்எஸ்சியோ யூபிஎஸ்சியோ வந்து வரும்போது அதிகமான காம்படிஷன் இருக்கும். ஸோ சிலபஸ் புரியாமல் ஜஸ்ட் அட்டன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே ஒரு சில எக்ஸாம்லாம் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ நீங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறீங்க அப்படின்னா குரூப் 4 வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்படி இருக்கும்போது நீங்கள் குரூப் 4 வந்து எழுதி பார்க்கலாம். ஸோ குரூப் 4 எழுதும்போது வந்து நீங்கள் பாஸ் ஆகிறீங்க ஃபெயில் ஆகிறீங்க அது வேறு விஷயம், ஆனால் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் எக்ஸாமை பொறுத்த மட்டும்லாம் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு ஏமோட இருப்பீங்க, காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடிய மாணவ மாணவியில் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போது நீங்கள் வந்து எழுத முடியாது, ஆனால் காலேஜ் படித்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அப்போது நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே வந்து நான் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவோட வந்து இருக்குது பையனாக பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்து பாருங்கள், ஸ்கூல் புக்கு வந்து எடுத்து பாருங்கள். ஓகேவா? ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் நடத்தக்கூடிய அதாவது தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் அதே மாதிரி தமிழ்நாடு சீருடைய பணியாளர்னால வாரியம் ஸோ யூனிஃபார்ம் சர்வீஸ் இந்த ரெண்டு போர்டு எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய டிஎன் ஸ்கூல் புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா? நீங்கள் இப்போ குரூப் 4 வந்து ஃபாலோ பண்ணுறீங்க படிக்கிங்க அப்படின்னா ஆறாப்பில் இருந்து 10th வரை உள்ள ஸ்கூல் புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆறாப்பில் இருந்து 12th வரை உள்ள ஸ்கூல் புக்கு வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த புக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லா லெசனுமே படிக்கணும் சொல்லி அவசியம் கிடையாது. சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டு அந்த டாப்பிக்கு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா மட்டும் போதுமானது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலப்பதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சிலப்பதிகாரம் இருக்குன்னா ஆறாப்பில் எங்கே இருக்குது, ஏழாப்பில் எங்கே இருக்குது, எட்டாப்பில் எங்கே இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நீங்கள் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போய்கிட்டே இருக்கும், மேலே மேலே போய்கிட்டு இருக்கும். ஸோ கூடுதலாக வந்து தகவல் வந்து இணைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படித்தா போதும். அதே மாதிரி சயின்ஸு ஹிஸ்ட்ரி ஜியாகிரபின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸுன்னு பார்க்கும்போது வந்து அமிலங்கள் காரங்கள் இருக்குது அப்படின்னா ஸோ 9th அமிலங்கள் காரங்கள் எங்கே இருக்குது, 12th அமிலங்கள் காரங்கள் எங்கே இருக்குது, ஸோ அதனுடைய அப்டேட் என்ன, ஸோ பேசிக் என்ன, இதை மட்டும் வந்து படித்தா போதுமானது. ஸோ வீட்டில் இருந்தும் எக்ஸாம் படித்து கிளியர் பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்தே ஸ்கூல் புக்கு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்னு டெய்லி ப்ராக்டிஸ் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்களும் வந்து பாஸ் பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபுல் டைம் ஓகேவா, நீங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணோம்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிஎன்பிசியோ இல்லைனா டியூனிஎஸ்ஆர்பியோ எஸ்எஸ்சியோ ஆர்ஆர்பியோ யூபிஎஸ்சியோ டிஆர்பியோ வந்து ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது, எப்போதுமே வந்து இக்கரைக்கு அக்கறை வந்து பச்சையாக தான் தெரியும். ஓகேவா? உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ அங்கே போனால் படித்து பாஸ் ஆகிடலாம், இங்கே போனால் படித்து பாஸ் ஆகிடலாம், அது இப்படி இருக்கும் இது எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மைண்ட் இருக்கும், மைண்ட் செட் ஆஃப் மைண்ட் இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து டிஎன்பிசி எக்ஸாமோ டியூனிவர்சரிப் எக்ஸாமோ வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூனிவர்சரிப் நடத்தக்கூடிய அடுத்து வரக்கூடிய எஸ் எக்ஸாமுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஓப்பன் கோட்டாக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 அதே மாதிரி இந்து சமய அறநிலைத்துறை அந்த தேர்வுக்கான கிளாஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து
அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்க்கும்போது வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிசிஎல் ஸோ அந்த எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளாஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஒரு அஸ்பிரண்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவுற்றம் செய்யப்படும். அதே மாதிரி மேக்ஸ் கிளாஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி சிலபஸ் அதே மாதிரி டியூனிவர்சரிக்கு சிலபஸ் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிளாஸ் வந்து நம்முடைய ஸ்டாஃப் வந்து ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் என்ன டவுட் வந்தாலுமே வந்து கீழே கமாண்டில் நீங்கள் கமாண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிவேற்றம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டை வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ ஏதாவது கேமரா பார்த்து பேசாமல் சம்திங் அங்கிட்டிங்கிட்டும் கண்ணை உருட்டி பேசணும் அப்படின்னா ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்ம டெய்லி நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ கமாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டியூனிவர்சரிபி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதே மாதிரி பிஜிடிஆர்பி இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்குள்ளான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆஃபீஸ் என்கொயரி நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு காண்டாக்ட் நம்பரு டெஸ்ட் பேஜ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன எக்ஸாம் வேணுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.